ஜார்க்கண்ட் மாநிலம் தியோகரில் சுமார் 16,000 கோடி ரூபாய் மதிப்பிலான வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. இலங்கை நிலவரத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருகிறது. விரைவில் நிலையான அரசு அமையும் என வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் நம்பிக்கை. புதுதில்லியில் 6வது தேசிய சுரங்க மாநாடு, மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சிறப்புரை. பிரசார் பாரதி நிறுவனத்தினருக்கான புதிய லட்சினை வெளியீடு, இந்திய வரைபடத்துடன் எழிலுற வடிவமைப்பு. இந்தியா இங்கிலாந்து இடையேயான முதல் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி லண்டன் ஓவல் மைதானத்தில் இன்று நடைபெறுகிறது.